இந்த செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். மத்திய அரசு வரலாற்றை திருத்தி எழுதுவதில் நேரத்தை வீணடிக்காமல் வரலாற்றை உருவாக்குவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று திமுக மக்களவை உறுப்பினர் தயாநிதி மாறன் வலியுறுத்தியுள்ளார். ஜாலியன் வாலாபாக் தேசிய நினைவு சின்ன சட்டத்திருத்த மசோதா மீது மக்களவையில் விவாதம் நடைபெற்றது. நினைவு சின்ன அறக்கட்டளையின் உறுப்பினர்களில் ஒருவராக காங்கிரஸ் தலைவர் இடம்பெறுவதை இந்த சட்டத்திருத்தம் தடை செய்கிறது. இதற்கு பதிலாக மக்களவையில் தனிப்பெரும் எதிர்க்கட்சியின் தலைவர் அறக்கட்டளையில் உறுப்பினராக இடம்பெறுவார். எனினும் இந்த செயல் மத்திய அரசின் விரோத மனப்பான்மையை காட்டுவதாக எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. Mr. T.R. Balu also was arrested MC. Sir, we have learned to grow for the growth of our country. சந்திரயான் இரண்டு விண்கலம் நான்காவது புவிவட்ட பாதையை நிறைவு செய்துள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. நிலவின் தென்பகுதியை ஆய்வு செய்வதற்காக சந்திரயான் இரண்டு விண்கலம் கடந்த மாதம் 22ஆம் தேதி ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து விண்ணில் செலுத்தப்பட்டது. இதனிடையே முதற்கட்டமாக 3 புவிவட்ட பாதையை வெற்றிகரமாக நிறைவு செய்த சந்திரயான் 2 நான்காவது புவிவட்ட பாதையையும் வெள்ளியன்று நிறைவு செய்தது. இறுதியாக 5ஆம் சுற்றுவட்ட பாதையை வருகிற 6ஆம் தேதி நிறைவு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 5 புவிவட்ட பாதைகளையும் நிறைவு செய்தவுடன் நிலவில் அதன் ஆய்வுப் பணிகளை சந்திரயான் 2 விண்கலம் தொடங்கும். வதோதராவில் காவல்துறை ஆய்வாளர் கழுத்தளவு தண்ணீரில் இறங்கி 2 வயது குழந்தையை தலையில் சுமந்து சென்று காப்பாற்றிய காட்சி அனைவரையும் நெகிழ்ச்சியடைய வைத்துள்ளது. கனமழை காரணமாக குஜராத் மாநிலத்தில் பல்வேறு இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனால் வீடுகளின் மேல்தளங்களில் மக்கள் உதவிக்காக காத்திருக்கின்றனர். வெள்ளம் சூழ்ந்த வீடுகளுக்குள் இருப்பவர்களை தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் படகுகள் மூலம் மீட்டு வந்தனர். அப்போது விஸ்வாமித்ரி ரயில் நிலையம் அருகே தேவிபுரா பகுதியில் சிக்கிய 2 வயது குழந்தையை பிளாஸ்டிக் கூடையில் வைத்த காவல் துணை ஆய்வாளர் அந்த கூடையை தலையில் சுமந்து சென்று காப்பாற்றியுள்ளார். குழந்தையின் தாயும் பத்திரமாக மீட்கப்பட்டதாகவும் துணை ஆய்வாளர் கூறியுள்ளார். அசாமில் திருமணத்தை ஏற்க மறுத்த சிறுமியை அவரது தந்தை அடித்து உதைக்கும் காட்சி பார்ப்போரை பதவதைக்க வைத்துள்ளது. அசாம் மாநிலம் நேகான் மாவட்டத்தில் 15 வயது சிறுமியை தனது உறவுக்கார பையனுக்கு திருமணம் நடத்தி வைக்க அவரது தந்தை முடிவு செய்துள்ளார். ஆனால் இந்த திருமணத்தை ஏற்க சிறுமி தொடர்ந்து மறுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அவரது தந்தை சிறுமியை தெருவில் வைத்து அடித்து உதைத்தார். மகள் என்றும் பாராமல் இரக்கமின்றி தந்தை நடந்து கொண்டதால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அந்த சிறுமி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான செல்போன் வீடியோ வெளியானதை அடுத்து அவரது தந்தையை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். குஜராத் மாநிலம் வதோதராவில் நாய்களை வேட்டையாட முயன்ற முதலை பிடிபட்டது. குஜராத் பெருமழைக்கு பிறகு வதோதராவும் அதனை சுற்றியுள்ள நகரங்களில் உள்ள தெருக்களும் நீரில் மூழ்கின. வெள்ளப்பெருக்கால் ஆற்றில் இருந்து அடித்து வரப்பட்ட முதலை சாலையில் தேங்கி நிற்கும் மழை நீரில் விளையாடிக் கொண்டிருந்த நாயை வேட்டையாட முயன்றது. சுதாரித்துக் கொண்ட நாய் அங்கிருந்து தப்பியது. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது. அந்த முதலையை பிடித்த பொதுமக்கள் வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். மேலும் முதலை தெருக்களில் சுற்றித் திரிவது அந்த பகுதி மக்களிடையே அதிர்ச்சியினையும் பதற்றத்தினையும் ஏற்படுத்தியுள்ளது. நீட் தேர்வை எதிர்கொள்ளும் வகையில் மாணவர்கள் தங்களது தகுதியை வளர்த்துக் கொள்ள வேண்டுமே தவிர தற்கொலை தீர்வாகாது என்று அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறியுள்ளார். 2 முறை நீட் தேர்வு எழுதியும் மருத்துவ சீட் கிடைக்காததால் பெரம்பலூரை சேர்ந்த பேருந்து நடத்துனரின் மகள் கீர்த்தனா நேற்று விரக்தியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த நிலையில் வேலூர் பிரச்சாரத்திற்காக வந்த அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியிடம் மாணவி தற்கொலை பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது நீட் தேர்வால் தற்கொலை செய்து கொள்ளும் மாணவர்களை திமுக ஊக்குவிக்கும் வகையில் செயல்படுவதாக குற்றம் சாட்டிய அவர், நீட் தேர்வை எதிர்கொள்ளும் வகையில் மாணவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர தற்கொலை தீர்வில்லை என்று கூறியுள்ளார். நடந்து போய்கிட்டே இருக்கோம், வெளில வந்து ரோட்டில் வந்து ஒரு பள்ளம் உண்டாயிருச்சு. உடனே பள்ளம் உண்டாயிருச்சுன்றதுக்காக வந்து தார் ரோடு ஓரந்தடிக்கும் ரோடு ஓடு பாலம் கட்டுற வரைக்கும் நம்ம வந்து அங்கே நிற்க கிடையாது. எப்படியாவது தாண்டி போகிறதுக்கு ஒரு குச்சியை வச்சோ இல்லை தாண்டியோ தவியோ அந்த இடத்த அந்த கிடங்கு அந்த 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 குறுக்கு அந்த அந்த பாதிக்கப்பட்ட பகுதியை தாண்டி நம்ம அந்த ரோட்டுக்கு போய் நடந்து நம்ம இடத்துக்கு எல்லைக்கு போயிடணும். ஒரு காலத்தில் அரைக்கால் சட்டை போட்டோம், இன்றைக்கி முழுக்கால் சட்டை போடுறோம்.
ஒரு காலத்தில் வந்து சாதாரண கதர் சட்டை ஓட்டோம், இன்றைக்கி வந்து செங்காய் போட்டு செங்காய் போட்டு டெட்ராக்ஷன் சட்டையெல்லாம் போட ஆரம்பிச்சுட்டு புது புது சட்டையெல்லாம் வந்துருச்சு. இவர் ஒரு சட்டை ஓட்டுக்க நான் ஒரு சட்டை ஓட்டுக்க சட்டையில் வந்துருச்சு. அப்போ காலத்து தகுந்தபடி வேஷங்கள் மாறுது, கோலங்கள் மாறுது. அது மாதிரி சூழ்நிலை தக்கனுடைய கல்வியினுடைய தன்மையில் கல்வியினுடைய மாற்றங்கள், கல்வித்துறையில் மாற்றங்கள் வருது. அதை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் தைரியமும் படிப்பாற்றலையும் நினைவாற்றலையும் தகுதியையும் வளர்த்துக்கொள்ளக்கூடியது மாணவர் சமுதாயத்துடைய முடிவாகத்தான் இருக்க வேண்டும். அது தற்கொலை முடிவாக இருக்கக்கூடாது. பேரிடர் மீட்பு பணிகளுக்கு மத்திய அரசு போதுமான நிதி வழங்குவதில்லை என தமிழக தலைமைச் செயலாளர் சண்முகம் தெரிவித்தார். இந்திய கடற்படை, தமிழ்நாடு மற்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் இணைந்து நடத்திய பேரிடர் மீட்பு கருத்தரங்கம் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தலைமைச் செயலாளர் சண்முகம், வருவாய் நிர்வாக ஆணையர் சத்யகோபால், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை செயலாளர் அதுல்ய மிஸ்ரா மற்றும் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மீட்பு பணிகளுக்கு மத்திய அரசிடம் நிதி கேட்டிருப்பதாக குறிப்பிட்டார். தமிழ்நாடு இஸ் அகைன் வி டிட் நாட் வி ஆர் நாட் லுக்கிங் ஃபார் த கைண்ட் ஆஃப் சப்போர்ட் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஈவன் இஃப் இட் இஸ் நாட் கமிங் வித்இன் அவர் ஓன் ரிசோர்சஸ் வி ஆர் ட்ரைங் டு மேனேஜ் அண்ட் வி கீப் ஆஸ்கிங் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் தே ஆர் ஆல்சோ எக்ஸ்டெண்டிங் சம் சப்போர்ட் பட் தட் இஸ் நாட் அடிக்வேட். நெல்லை மாநகராட்சியின் முன்னாள் மேயர் உமாமகேஸ்வரி உட்பட மூவர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் அனைத்து ஆவணங்களும் சிபிசிஐடி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டன. உமாமகேஸ்வரி, அவருடைய கணவர், பணிப்பெண் ஆகிய மூவரும் கடந்த 23ஆம் தேதி நெல்லை மேலப்பாளையம் ரோஸ் நகரில் உள்ள வீட்டில் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டனர். தமிழகத்தையே உலுக்கிய இந்த கொலை வழக்கில் திமுக பிரமுகர் சீனியம்மாள் மகன் கார்த்திகேயன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். வழக்கு தொடர்பாக மாநகர காவல்துறையிடமிருந்து அனைத்து ஆவணங்களும் சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சிபிசிஐடி அதிகாரி வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கார்த்திகேயனை காவலில் எடுத்து விசாரணை செய்ய வரும் திங்கட்கிழமை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளனர். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக முதற்கட்டமாக 15 பேருக்கு சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொள்ளவும் சிபிசிஐடி அதிகாரிகள் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேற்றைய சரிவை தொடர்ந்து இன்றும் இந்திய பங்குச்சந்தைகள் சரிவுடனேயே வர்த்தகத்தை தொடங்கின. இன்றைய வர்த்தகத்தில் மும்பை பங்குச்சந்தை சுமார் 300 புள்ளிகளுக்கு மேல் சரிவை சந்தித்து வர்த்தகமானது. இப்போது பெரும் பணக்காரர்கள் மீதான கூடுதல் வரி விதிக்கப்பட்டுள்ளது குறித்து பிரதமர் அலுவலகம் மற்றும் நிதி அமைச்சக அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியானதை தொடர்ந்து பங்குச்சந்தைகள் உயரத் தொடங்கின. இன்றைய வர்த்தக நேர முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 100 புள்ளிகள் அதிகரித்து 37,118 புள்ளிகளில் நிறைவடைந்தது. அதேபோல தேசிய பங்குச்சந்தையான குறியீட்டு எண் 17 புள்ளிகள் அதிகரித்து 10,997 புள்ளியில் நிறைவடைந்தது. தங்கத்தின் விலை இன்று வரலாற்று உச்சமாக 27,000 ரூபாயை கடந்துள்ளது. இன்று மாலை நிலவரப்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 73 ரூபாய் அதிகரித்து 3,383 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல ஒரு சவரன் தங்கம் 584 ரூபாய் அதிகரித்து 27,064 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 60 காசுகளும் கிலோவிற்கு 600 ரூபாயும் அதிகரித்துள்ளது. 2019 ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி ஒரு கிராம் தங்கம் 3,021 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 24,168 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. 7 மாதங்களில் ஒரு கிராம் 3,383 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 27,064 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 7 மாதங்களில் தங்கத்தின் விலை ஒரு கிராம் 362 ரூபாயும் ஒரு சவரன் தங்கம் 2,896 ரூபாயும் அதிகரித்துள்ளது. 20 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சீன இறக்குமதி பொருட்களுக்கு 10% கூடுதல் வரி விதிக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இதுகுறித்து தனது ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், 17 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சீன இறக்குமதி பொருட்கள் மீது ஏற்கனவே விதிக்கப்படும் 25% விழுக்காடு வரியுடன் கூடுதலாக 10% வரி விதிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவிடமிருந்து அதிக அளவில் வேளாண் பொருட்களை சீனா வாங்காத காரணத்தால் இந்த வரி விதிப்பை அமல்படுத்துவதாக ட்ரம்ப் கூறியுள்ளார். இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.